السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد سر القلوب وزبانها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاصبر كما صبر أولي العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من النهار بلى فهل يهلكون إلا القوم الفاسقون. قال النبي صلى الله عليه وسلم: صلاة الجماعة أفضل من صلاة الفرد بسبع وعشرين درجة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாமலுக்கு அவருக்காகத்துமாக சலாசலம் கண்ணில் சலாம் முந்திரேசமும் இவ்வுலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அரிசுபடுகளை நடுகளவும் சிறகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள், சாபிகள், சபா சாபிகள், நபிமார்களின் வலிமார்களின் சகீதர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்களின் மீதும் எந்தெந்த செலவுக்குமாக பெரும்பெற்று பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் 47வது சூராவும் 35வது திருவசனத்தில் செல்வான். அதிகம் கஷ்டம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதுபோல நீங்களும் பொறுத்திருந்தீர்கள். அதிகம் சிரமம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்பதை பட்டியலிடுகிற போது, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், செம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐந்து நபிமார்களை உலுல் அஸ்ம், அதிகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபிமார்கள் என்று பட்டியலிடுகிறது. அவ்வகையில் அல்லாஹ் ஜல்லாஷானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடுகிற கட்டளை பத்து: வலா தஸ்தஅஜில் லஹும். நபியே, அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்காக, அவர்களுக்கு எதிராக தண்டனையை நீங்கள் வேகமாக எதிர்பார்க்காதீர்கள். மற்ற நபிமார்கள் எதிர்பார்த்தது போல சீக்கிரமா உடனடியாக தண்டனை கிடைக்கணும் நினைக்காது. கல்லகும் யௌம யரோனமாயோ அதுனலம் எங்கோ இல்லா சாஹசம் இல்லார். அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகங்களை சந்தோஷங்களை அனுபவித்தாலும் நாளை மறுமையில் வருகிற போது இந்த அனைத்து சந்தோஷங்களும் அவர்களுக்கு ஒரு நாள் பொழுது போல காட்சியளிக்கும். 90 வருஷம் வாழட்டும், 100 வருஷம் வாழட்டும், நாளை மறுமையில் அவர்களுக்கு இந்த 100 வருஷம் சந்தோஷமும் ஒரே ஒரு நாள் சந்தோஷத்தை போல தெரியும். பலா, உங்க வேலை என்னன்னா நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பது. பகல் இவ்வளவு இல்லை கோமொழி பார்க்கப்போ அல்லாஹ் பாவிகளை விட்டுவிட்டு மற்றவர்களையா அழித்து விட போகிறான் என்று அல்லாஹ் நிஷானம் கொடுத்தாலா அந்த ஆயத்தை நிறைவு செய்வான். பாபர் மசூதினுடைய தீர்ப்பு இன்னும் நம்முடைய உள்ளங்களில் இருந்து அகலாத சூழலில், இச்சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஆயம் மிக
உந்து சக்தியாக பக்கபலமாக நமக்கு இருக்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேலாண்மை விழாவிலும் இது குறித்து நாம் பேசியிருந்தோம். இப்போது இதே விஷயத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் நாம் குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து அணுகவிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், இந்த ஆயத் இறங்கிய போது பொறுமையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவிடத்தில் பேசுகிறார்கள், இன்னல்லாஹ லம் யர்த மின் உலுல் அஸ்மி மினர் ருஸுலி இல்லா பிஸ்ஸப்ரி அலா மக்ரூஹிஹா வஸ்ஸப்ரி அலா மஹ்பூபிஹா. உலுல் அஸ்மி என்கிற இந்த நபிமார்களிடமிருந்து அல்லாஹ் எந்த பொறுமையை எதிர்பார்க்கிறான் என்றால், கஷ்டங்கள் மிக மோசமான துக்கங்கள் சிரமங்கள் வருகிற போதும் பொறுமையாக இருக்கணும், அதிகமான சந்தோஷம் வருகிற போதும் பொறுமையாக இருக்கணும். இந்த இரண்டையும் அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா இந்த நபிமார்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார், அதை என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். சும்மா லம் யர்த மின்னி இல்லா யுகல்லிஃபனி மா கல்லஃபஹும். ஆனாலும் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்தானோ அதை விட அதிகமான கஷ்டத்தை எனக்கு கொடுத்து என்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறார். அவங்க அளவுக்கு இல்ல, அவங்களை விட அதிகமான சிரமப்பட்டவன், அதிகமாக கஷ்டப்பட்டவன் நான். ஆனாலும் என்ன பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்கள மாதிரி பொறுமையா இருங்க, நான் அவங்களை விட அதிகமாக சிரமப்பட்டவன், நான் அவங்களை விட அதிகமாக கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டவன், என்னை பார்த்து அல்லாஹ் சத்திர்கமா சபர உருள் அஸ்மின் ருசுல்னு சொல்றான். வயின்னி வல்லாஹி லஅஸ்பிரன்ன கமா சபரு ஜஹ்தி, என்னால் முடிந்தவரை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் பொறுத்திருந்தது போல நிச்சயமாக நானும் பொறுமையாக இருப்பேன், பொறுத்திருப்பேன். எந்த சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே தவிர கிடையாது என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருங்கள் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிற போது யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும், யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லணும்னா யார் பொறுமை அச்சுறுக்கிறார்களோ அவரை பார்த்து சொல்லலாம், நீங்க பொறுத்துருங்க பொறுமையா இருங்க. ஆனா மேலும் மேலும் அடி வாங்கி நொந்து போயிருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து நீ பொறுமையா இரு என்று சொல்வதுதான் அல்லாஹ்வின் நோக்கம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தருகிற போது அல்லாஹ் என்னை பார்த்து பொறுத்திரு என்று சொல்கிறார், எப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவன், அவர்களை விட அதிகம் சிரமப்பட்டவன், அதிகம் கஷ்டம் கொடுக்கப்பட்டவன், ஆனால் என்னை பார்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை பொறுமையாக இருங்கள், பொறுத்திருங்கள் என்கிற வார்த்தை என்று நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். எனவே இப்போதும் நாம் சொல்வது அதுதான், பொறுத்திருங்கள், பொறுமையாக இருங்கள். ஊரே நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி, உலகமே நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி, உண்மையில் அந்த பொறுமைக்கென்று ஒரு வெற்றி நிச்சயம் இருக்குதான் செய்கிறது. சரி, இல்லைன்னா என்ன செய்யலாம், பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, என்ன பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். அடுத்த கட்டம், சரி போராட்டம் நடத்தினா என்ன பிரதிபலன் உண்டாகும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பிபிசியினுடைய பிபிசியில சட்ட வல்லுநர்கள் மிக திறமை வாய்ந்த வெங்கடேஷ் என்பவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். எல்லா சட்ட வல்லுநர்களுடைய கருத்தும் அதுதான், இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதியானது, அதை மாற்றுகிற சட்டம் யாருக்கும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து விட்டால் அந்த தீர்ப்பை மறுஆய்வு செய்வதற்கு எந்த விதமான வழக்கும் எங்கேயும் தொடுக்க முடியாது. சீராய்வு மனு போடலாம். சீராய்வு மனுனா என்ன அப்படின்னா, அதையும் அவர்கள் சொல்கிறார்கள், சீராய்வு மனுக்களில் 100 இல் 99 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஏதாவது அதிசயமா ஆச்சரியமா உன்னை ஏற்றுக்கொண்டால் அது அதிசயமானது, இல்லைன்னா சான்ஸே கிடையாது. 99% மனுக்கள் நிச்சயமாக நிராகரிக்கப்படும், தள்ளுபடி செய்யப்படும். எப்ப சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட முடியும் என்றால், அதையும் அவர்கள் விவரிக்கிறார்கள், ஒருவேளை இந்த நீதிபதிகள் நாங்கள் கொடுத்த இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தை கவனிக்க தவறிவிட்டார்கள், எனவே தவறான தீர்ப்பு வந்துருச்சு கேட்கலாம். அதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை, அவரே சொல்கிறார். ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தை, நீங்க சொன்ன அந்த விஷயத்த ஆய்வு செய்தோம், நீங்க சொன்ன இந்த விஷயத்த ஆய்வு செஞ்சோம், எல்லாத்தையும் ஆய்வு செய்த பிறகு எடுத்த முடிவுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே இங்கு மறு சீராய்வுக்கும் வாய்ப்பு இல்லை. மூணாவது என்ன செய்யறான்னா, யாரையாவது 4 பேரை போட்டு தள்ளலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு போகணும், நவுது பில்லா அதான் பாதுகாக்கணும், அதுக்கு மாத்தம் அனுமதி கொடுக்கல.
தீவிரவாதத்துக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கல எந்த சந்தர்ப்பத்திலேயும். இறுதியாக ஒரு வாய்ப்பு என்னன்னா, சரி அப்போ சொல்ற விஷயத்தெல்லாம் சும்மா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? இல்ல, குறைந்தபட்சம் எதிர்ப்பையாவது காட்டலாம், இது தப்பு என்கிற ஒரு எதிர்ப்பையாவது காட்டலாம். அதற்கு போராட்டங்கள் உதவலாம், அவ்வளவுதான். போராட்டங்கள் எதற்கு உதவும் என்றால், போராட்டங்களின் மூலமாக தீர்ப்பை மாற்றப் போவதில்லை, போராட்டங்கள் மூலமாக மீண்டும் பாபர் மசூதி அந்த இடத்தில் கட்ட முடியாது, தீர்ப்பின் போராட்டங்கள் மூலமாக இவைகள் சாதிக்க முடியாது. ஆனால் ஒரு பலன் உண்டு. என்ன பலன்னா, அநீதமான ஒரு தீர்ப்பு வந்தபோது நான் அந்த அநீதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தேன் என்கிற ஒரு தீர்ப்பை. இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட தீர்ப்பு அல்ல, இஸ்லாமியர்களால் மறுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்ப்பு என்பதை பதிவு செய்ய முடியும் என்கிறது சட்ட வல்லுநர்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, நாம் என்ன செய்யணும், நாம என்ன செய்யலாம், மூன்றாவது பார்வை. இதுதான் இப்போதைக்கு நமக்கு அவசியமான பார்வை. நம்முடைய பார்வை இந்த விதத்தில் நிச்சயமாக இருக்கும். தீர்ப்பில் குறிப்பிட்டு இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் அலமுதல் இல்லாத வெற்றித்தான் என்று பல விதத்திலேயும் பேசப்படுகிறது. நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க, பாபர் மசூதி என்பது, மஸ்ஜித் என்பது ஏற்கனவே இருந்த கோயிலை அகற்றிவிட்டு கட்டப்பட்டதல்ல என்ற ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. பாபர் மசூதிக்குள் மஸ்ஜிதுக்குள் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே ராமர் சிலையை கொண்டு போய் வைத்தது தவறு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எல்லா இடங்களிலேயும் வாட்ஸ்அப்புகளிலேயும் பரவி கொண்டிருக்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நாம் கவனம் செலுத்தாத ஒரு விஷயம் இருக்கிறது. தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஏற்கனவே பாபர் மசூதி கோயிலை இடித்து கட்டப்பட்டதல்ல என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், தொல்லியல் துறையினுடைய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஒரு கட்டிடம் இடிந்து இடிக்கப்பட்டு பாபர் மசூதி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த கட்டிடம் கோயில் அல்ல. ஏன் கோயில் இல்ல? கோயிலுக்குண்டான எந்த அடையாளங்களும் அதுல இல்ல. கோயிலுக்குண்டான எந்த அடையாளங்களும் இல்ல. பாபர் மசூதி ஏன் மசூதி ஏத்துக்கிட்டாங்க? நீண்ட காலங்கள் தொழுகையே நடக்கல அந்த பள்ளியில என்ற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அதை பாபர் மஸ்ஜித் என்று கோர்ட் அனுமதிக்கிறது. ஏன்னா அதனுடைய குப்பாக்கள், அதனுடைய அடையாளங்கள், அந்த அடையாளங்களுக்கு என்று மதிப்பு இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கட்டிடம் கோயில் இல்லை என்று தொல்லியல் துறை ஆய்வு சமர்ப்பிப்பதற்கு காரணம், கோயிலுக்குண்டான அடையாளம் அங்கு இல்லை. கோயில்னா அதுக்குன்னு சில அடையாளம் இருக்கு, மசூதி என்றால் பள்ளிவாசல்னா அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளங்கள் இல்லாத கட்டிடங்கள் பள்ளிவாசலாகவோ கோயிலாகவோ பிறரால் பார்க்கப்படுவதில்லை, நீதிமன்றங்களாலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. சாதாரண எல்லா கட்டிடமும் செங்கல்லையும் சிமெண்ட்ல தான் பூசுறோம், கட்டப்படுகிறது. ஆனால் பள்ளிவாசலுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கு. பள்ளிவாசல்னா மினாரா இருக்கும், பள்ளிவாசல்னா புட்பாக்கள் இருக்கும், இதுவெல்லாம் பள்ளிவாசலுடைய தோற்றங்கள். கோயில் என்றால் பெரிய கோபுரங்கள் இருக்கும், இது கோயிலுடைய தோற்றம். சர்ச்சின்னா அதுக்கென்று ஒரு தோற்றம் இருக்கிறது. அல்லாஹ் ரசான கொடுத்தால குர்ஆனில் அழகாக சொல்கிறார், இதை மறந்தது, இதை மறுத்தது நாம் இன்று படுகிற வேதனைக்கு காரணமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள். அதை லேசா நினைக்காதீங்க. இஸ்லாமியர்களுக்கு என்று முஸ்லிம்களுக்கு என்று சில அடையாள சின்னங்கள் இருக்கு. அந்த அடையாளங்களோடு வாழ முடிவு செய்யுங்கள். அந்த அடையாளங்களை தொலைத்து விடாதீர்கள். தக்குவல் குலூப், இஸ்லாமிய அடையாளங்களை ஏந்தி இருப்பது, இஸ்லாமிய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது உங்களுடைய தக்குவாவில் கட்டுப்பட்டது என்கிறார். இப்ப இதெல்லாம் புதுசு புதுசா பள்ளிவாசல் உருவாகுதோ, எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டுறோமோ அந்த பள்ளிவாசல் எல்லாம் சமீப காலங்களாக 4 செவத்துக்குள்ள பள்ளிவாசல மாறி போயிருக்கு. சுவர் இருந்தா போதும், எங்கேயும் தொழுவலாம். இந்த நம்ம சொன்னது நமக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் சொன்னா எங்கேயும் தொடரலாம், சொல்லலாம் எல்லா பூமியும். ஆமா சொன்னாங்க, அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனியாக சொல்வதை விட ஜமாஅத்தோடு சொல்வது, ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பிஸபிக்கின் வ 20 தரஜா, 27 மடங்கு உயர்வை தரக்கூடியது தனிமையில் சொல்வதை விட கூட்டாக ஜமாஅத்தாக சேர்ந்து சொல்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஜமாஅத்து தொழுகையை ஆர்வப்படுத்தினாங்க. இருக்கிற இடத்துல எல்லாம் பள்ளிவாசல் உருவாக்குவதற்கு அல்லது இருக்கிற இடத்தை எல்லாம் பள்ளிவாசலாக மாற்றிக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கல.
பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நிகழ்நாயகம் செல்லும் உடைய காலகட்டத்தில் அந்த ஜாதிரதை அல்லாஹ்வுடன் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மஸ்ஜித் நபவியை விட்டு பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. அவங்க வீடெல்லாம் தூரமா இருக்கு. வந்துட்டு போறது நடக்கிறது கஷ்டப்படுறாங்க. அதனால பக்கத்துல வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. நிகழ்நாயகம் செல்லும் கேட்பாங்க, பலகனி அன்னக்கும் குடிதூனல் மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீடு வந்து நினைக்கிறீங்களா என்று நிகழ்நாயகம் செல்லும் கேட்கிறாங்க. நீங்க உங்களுடைய முடிவை கைவிடுங்க. நீங்க பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வரணும்னு நினைக்காதீங்க. தூரமாக இருக்கக்கூடிய இடங்களிலேயே இருங்க. ஏன்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக எடுத்து வைக்கப்படுகிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்கிறது. நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுடைய எட்டுக்கள் குறையும், உங்களுடைய நன்மைகள் குறையும். பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிறவங்க தொழுகிற தொழுகையும் நீண்ட தூரத்தில் இருந்து பள்ளிவாசலை தேடி வந்து தொழுகிறவருடைய தொழுகையும் ஒன்னல்ல என்றார்கள் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வந்துடாதீங்க, தூரமாவே இருங்க, அதுக்கும் நன்மை உண்டு. நாம என்ன செஞ்சிட்டோம்னா இருக்கிற இடத்துல பள்ளிவாசல் உருவாக்கிட்டோம். வித்தியாசம் தெரியுதா? செல்லல்லாலும் சொன்னது பள்ளிவாசலின் பக்கத்துல கூட போவாதீங்க, தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, சிரமப்பட்டு தொழுகைக்கின் போங்க, கஷ்டப்பட்டு தொழுகைக்கு நாலு அடி எடுத்து வைங்க, கொஞ்சம் சிரமப்பட்டு நேரத்தை ஒதுக்குங்க, பள்ளிவாசலுக்குன்னு போங்க. நீங்க எப்ப கிளம்புறீங்களோ அதிலிருந்து பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு தொழுகையை முடிச்சுட்டு உங்கள் இடம் திரும்பி வரும் வரை உங்களுக்காக மலாய்க்கத்துமார்கள் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், நன்மை எழுதப்படுகிறது என்ன நிகழ்நாயகம் செல்லதாசன் ஆர்வம் முட்டினார்களே அதெல்லாம் தூக்கி ஓரமா தூக்கி போட்டுட்டு நாம என்ன செஞ்சிட்டோம்னா இருக்கிற இடத்திலேயே பள்ளிவாசல் உருவாக்கிட்டோம். பள்ளிவாசல் கிடைக்கலையா, ஒரு ரூம பள்ளிவாசல மாத்திட்டோம். நான் ஏற்கனவே கூட ஒரு தனி தலைப்பிலேயே ஒரு ஜும்மால பேசியிருக்கிறேன், பள்ளிவாசல்கள் வெர்சஸ் பிரேயர் ஹால். பள்ளிவாசலும் பிரேயர் ஹாலும் ஒன்றாக முடியாது. பிரேயர் ஹால் என்னைக்கும் பிரேயர் ஹால் தான், பள்ளிவாசல் ஆகாது. பள்ளிவாசலுக்கு பிறகு பிரேயர் ஹால் அல்ல. ஆனால் இப்ப நாம நம்ம இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே எவ்வளவு பிரேயர் ஹால் முடிச்சிருக்கு, நம்மளை சுத்தி பிரேயர் ஹால்கள் இருக்கு. அதெல்லாம் பள்ளிவாசலா? பள்ளிவாசல் இல்லவே இல்லை. நாளை ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அதை பள்ளிவாசல் என்று வாதிட முடியாத சூழல் உருவாகும். அதை பள்ளிவாசல் சொல்ல முடியாது, அது பிரேயர் ஹால் தான். செல்லவாதேசன் சொன்னார்கள், எங்க வேணாலும் சொல்லுவாங்க, சுத்தமா இருந்தா போதும். அது மாதிரி ஒரு இடம் அது பிரேயர் ஹால், அவ்வளவுதான். ஆனால் பள்ளிவாசல் வெறும் தொழுகைக்குண்டான இடம் அல்ல. பள்ளிவாசல் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இடம். பிரேயர் ஹால்ல பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஏதோ சில அயோக்கியர்கள் பண்ணிட்டு இருக்கிறான, அது வேற. பள்ளிவாசல் பிரேயர் ஹால்ல ஐயப்ப அதுக்குள்ள இடம் அல்ல. பிரேயர் ஹால் மார்க் விஷயங்களை முடிவு செய்யும் இடம் அல்ல. பிரேயர் ஹால் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடம் அல்ல. மஸ்ஜித் பள்ளிவாசல் தான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். பள்ளிவாசல் தான் இஸ்லாமியர்களுக்குண்டான இடமாக தலைமை இடமாக இருக்கணும். பள்ளிவாசல் தான் பிரச்சனைகளை அணுகணும். பள்ளிவாசல் தான் தீர்ப்பளிக்கணும். இதுவெல்லாம் பள்ளிவாசல்கள் நடைபெற வேண்டுமே தவிர பிரேயர் ஹால்ல நடக்கக்கூடாது. எப்ப நாம இதுக்கெல்லாம் சோம்பல் பட்டு சோம்பேறித்தனமாக இருந்து கொஞ்சம் நடந்து போய் தொழுகிறது கஷ்டம். ரெண்டு தெரு தள்ளி இருக்கான், அதனால இவங்க தெருல ஒரு பிரேயர் ஹால், என்ன பக்கத்துல ஒரு பிரேயர் ஹால், ஒரே தெருல நாலு இடத்துல பிரேயர் ஹால். எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் வச்சிருப்போம் கண்டிப்பா. இதெல்லாம் டக்குன்னு போயிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடலாம், அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆயிரம் காரணங்கள் ஜும்மாவே நமக்கு அப்படிதான் ஆயிடுது. கடைசி நேரத்தில் வந்து தொழுதுட்டு ஓடினா போகும்னு நினைக்கிறமே தவிர, வாங்க சொன்ன உடனே கோழி கிடைக்கும், ஆடு கிடைக்கும், ஒட்டகம் கிடைக்கும், முட்டை கிடைக்கும், எங்க ஹதீஸ் எல்லாம் எங்க நம்மளுடைய ஞாபகங்கள் இருக்கு? யார் அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கறதுக்கும் ஆட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கணும்ன்ற ஆசை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேர் முன்னாடியே வரணும்னு நினைக்கிறோம், கடைசி நேரத்தில் வந்து உட்கார்ந்து பயான கூட பாதி கேட்டுட்டு பாதி கேட்காம வெளியில போய் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டாரு மாத்தி சொல்லி. எவ்வளவு குழப்பங்கள் நடக்குது. முன்னாடிலேருந்து கேட்டதுன்னா புரியும் கடைசி. இந்த சூழல்கள் எல்லாம் நாம் இழந்ததற்கு காரணம் தீர்ப்புல அதுதான் சொல்ற. இதுல கோயிலுக்கு உண்டான அடையாளம் இல்ல அப்படிங்கிறார். ஏன் அடையாளம்? அடையாளம் என்ன? அப்ப அடையாளம்னு ஒண்ணு இருக்கா? குர்ஆன் தேடுங்க, ஹதீஸ் தேடுங்க, என்னால் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். உமை யுஅம்மின் ஷாயிர் அல்லாஹ், இன்ன ஸஃபா வல் மர்வத் மின் ஷாயிர் அல்லாஹ் சொல்றான்.
சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. இது போன்ற அடையாள சின்னங்கள் இருக்கு, அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள், அந்த அடையாள சின்னங்களை கொண்டு வாருங்கள், அதை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நாம இழந்துட்டோம், பல அடையாள சின்னங்கள் நம்மகிட்ட இல்ல. குப்பா அடையாள சின்னமா தெரியல, மினாரா அடையாள சின்னமா தெரியல. ஆனால் இதுவெல்லாம் தான் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் இழந்த உரிமையை மீட்பதற்கு அடையாளங்களாக இருக்கிறது என்பதை இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. சும்மா இருக்கிற பில்டிங் எத்தனை தரநிலையமாக இருந்தாலும் சரி, என்னதான் அந்த தொழுகை நடந்தாலும் சரி, அதை மஸ்ஜிதாக அல்லாஹ்வும் ஏற்றுக்கொள்வதில்லை, நபியும் ஏற்றுக்கொள்வதில்லை, அரசாங்கமும் ஏற்றுக்கொள்வதில்லை. மஸ்ஜிதுன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், பள்ளிவாசல் இருக்கணும். நபிகள் நாயகத்தெல்லாம் பாருங்க சொல்லுவாங்களே, பள்ளிவாசல் அப்படின்னா ஏழு பூமிக்கு கீழும் பள்ளி தான், ஏழு வானத்துக்கு மேலும் பள்ளி தான். ஒரு இடத்த பள்ளிவாசலுக்குன்னு வக்ஃபு செஞ்சுட்டா பரவாயில்ல, அதுக்கு கீழே எதையாவது கட்டிக்கலாம், மேடூல பள்ளிவாசல வச்சுக்கலாம், மேல எதையாவது கட்டிக்கலாம் சொல்லல. பள்ளிவாசலுடைய ஹுக்கும் அந்த பூமிக்கு பொருந்தும் என்றால் அதுக்கு கீழே வட்டி கடை வைக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. பல பள்ளிவாசல்கள்லாம் வியாபார ஸ்தலங்களா மாறி போய், வணிக பலங்களாக வளாகங்களாக மாறி போய், பள்ளிவாசலுடைய இடத்துல கண்ட கண்டமெல்லாம் உள்ள வந்திருக்க கூடிய சூழல்கள் எல்லாமே மாறி போயிருக்கிறது. இது எல்லாம் நமக்கு இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது, நீங்கள் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து கோச்சிக்காதீங்க, அந்த அடையாள சின்னங்கள்ல ஒண்ணுதான் தொப்பி, தயவு செய்து அதை போட முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் ஜிப்பாவோட இருக்கிறார், தொப்பியோட இருக்கிறார், பக்கத்துல பார்த்தவங்க உடனடியா பள்ளிவாசலுக்கு தகவல் சொல்லுவாங்க, பக்கத்துல உள்ள முஸ்லீம்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, உடனடியாக காப்பாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்பாவது இருக்கும். நம்முடைய முகத்துல எந்த அடையாளமும் இல்ல, தொப்பியும் இல்ல, தாடியும் இல்ல. இஸ்லாத்தினுடைய அடையாளமே என்னன்னா, நமக்கு ஒரு விபத்து ஏற்படுகிற போது நம்மளை எப்படி அடையாளம் காணுவாங்க? நீங்க வேணா சொல்லலாம், அவருக்கு பசாஜ் அவரு சொன்ன சொல்லியிருப்பாரு, அவருக்கு இல்ல. அப்ப அந்த நிலைமைதான் நமக்கா? நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்முடைய மறை உறுப்பை காட்டித்தான் நான் இஸ்லாமியர் என்பதை சாதிக்கணுமா, நான் ப்ரூவ் பண்ணணுமா? அது அல்லாம அல்லா நமக்கு சில சகாயர்களை, சில அடையாளங்கள் அல்லா நமக்கு தரலையா? அந்த அடையாளங்கள் நம்மகிட்ட எப்படி இருக்கு? அந்த அடையாளங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கா? அதை காலில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறோமா? இந்த அடையாளங்களுக்காக சண்டை போட்டவங்க தான் நாம. பாதி பள்ளியில தொப்பி போடலனா உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கிறது, பாதி பள்ளியில தொப்பி போடலனா சலாமே சொல்றது இல்ல. இந்த அடையாளம் எந்த அடையாளத்தை குறித்து அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா அதை கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்னானோ அந்த அடையாளங்களை காலில் தூக்கி மிதித்தவர்கள் நாம். எந்த மூஞ்ச வச்சுட்டு அவன்கிட்ட நாம நீதி எதிர்பார்க்கிறோம்? நம்மள்கிட்ட அது இல்லையே. அல்லாஹ் சொன்ன அந்த சாயர்கள், அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது நம்மள்கிட்ட இல்லை, நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் அடிக்கடி இந்த ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். நான்கு நபர்கள் தனித்தனியாக தொழுகிற தொழுகையை விட இரண்டு நபர்கள் ஜமாஅத்தாக தொழுகிற தொழுகை சிறந்தது. எட்டு நபர்கள் தனித்தனியாக தொழுகும் தொழுகையை விட நான்கு நபர்கள் கூட்டாக தொழும் தொழுகை சிறந்தது. சொன்னால் ஜமாஅத் சிறப்பு, ஜமாஅத்தை உற்றாதீங்க, ஜமாஅத்துக்குள்ள வாங்க, வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது ஹதீஸ். இதை சொல்லிக்கிட்டே பத்து ஜமாஅத்தை பிரிஞ்சு போய் கிடக்கிறவங்க நாம. ஜமாத்துக்கு வாங்க, பள்ளிக்கு வந்து தொழுவுங்க, உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையையும் பள்ளி வாசலில் அமையுங்க. இருக்கிற இடத்திலேயே தொழுது கடமையை முடிக்கணும்னு நினைக்காதீங்க. பள்ளி வாசலுக்கு நடந்து வருவதும் கடமைன்னு நினைங்க. எத்தனை பள்ளி வாசல் காலியா இருக்கு, ஒவ்வொரு சமயமும் கத்துறதுதான் வேலை. சுபுகள் இவ்வளவு குறைஞ்சு போச்சு, அவ்வளவு குறைஞ்சு போச்சு, குறைஞ்சது குறைஞ்சதுதான். ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்கு, பள்ளியே நிறைஞ்சிருக்கு சுபுகுடைய நேரத்துல. அதே மக்கள் தானே மற்ற நாள்ல இருக்கும், எங்க போயிட்டோம்? அதே சுபுக்கு தானே. சுபுல யாரும் கடை திறக்கிறது இல்லையே, 4:30 5 மணிக்கு யாரும் கடையில போய் சாவியோட நிக்க இல்லையே. இப்ப எங்க போனோம் நாம, எங்க இருக்கோம்? இந்த ஜமாத்துக்கு இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைந்த ஜமாத்தாக சொல்வதை விட அதிகமாக தொழக்கூடிய ஜமாஅத்தாக தொழுவதற்கு நம்ம ஜாஸ்தி. 50 பேர் ஒரு ஜமாத்துல தொழுவாங்க, இன்னொரு இடத்துல 100 பேர் தொழுதா 100 பேர் தொழுத ஜமாத்துக்கு உண்டான நன்மை அதிகம், 50 பேர் ஜமாஅத்தா தொழுகையினுடைய தன்மை குறைவுதான். இப்படி எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லி தரணும்?
ஏன் சொல்றாங்க சல்லல்லாஹு இப்படி எல்லாம் சாமி பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்களே, தனியா சொல்லுவாத ஜமாத்தோட சொல்லுவு, ரெண்டு பேரா இருந்தாலும் சேர்ந்து சொல்லுவு என்று சொல்லிட்டு சல்லல்லாஹு சொன்னாங்க. அதுக்காக ரெண்டு பேர் நாலு பேரா தனித்தனியா சொல்லுங்கள் நினைச்சாத, இதை விட 40 பேர் எங்க சொல்லுறாங்களோ அங்க போய் சொல்லுவு, அது அதை விட சிறந்தது. ஏன் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லைன்னா நம்ம இப்படி குறுக்கு புத்தி நமக்கு புத்தி வேலை செஞ்சிருக்கோம். சரியா ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர் இருந்தா தனியா சொல்லுக்கலாம், ஒருத்தர் ஜமாத்த வச்சு எங்க பின்னாடி நிக்கலாமா. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை புடிச்சிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா, எத்தனையோ பேர் சொல்லுவாம இருக்கிறோம், அதுக்கு நாங்க நாலு பேராவது சேர்ந்து பள்ளியாசனுக்கு மேல சொல்லுவோம் இல்ல, கடைக்கு மேல சொல்லுவோம் இல்ல, இது பெட்டர் தானே. இதையும் புரிஞ்சிட்டு செல்லவதானு சொன்னாங்க. மார்க்க விஷயங்கள்ல உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்காதீங்க, மேல உள்ளவங்க பாருங்க. உலக விஷயத்தை உங்களுக்கு மேற்கொள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்கள பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க செல்லவதானு செல்லம். அவன் லட்சாதிபதி ஆயிட்டானே, அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டானே, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே, இப்படி நினைக்காத. எனக்கு கீழே எத்தனையோ பேர் போடுறதுக்கு செருப்பே இல்லாம நடந்து போறான், அல்லாஹ் எனக்கு செருப்பு போட கால தந்திருக்கிறாருன்னு சந்தோஷப்படுவேன். மார்க்க விஷயத்துல எப்படி நினைக்க கூடாது? எத்தனையோ பேர் சொல்லுகையாவே இருக்கலாம், எத்தனையோ பேர் சொல்லுவாம சுத்துறான், நானாச்சு பரவாயில்லையே, நாலு பேர் சேர்ந்து ஒன்னா சொல்லுறோம், அப்படி நினைக்காத. அங்க பேர் 500 பேர் மொத்தமா நடந்து சொல்லுவான், இங்க பேர் 1000 பேர் மொத்தமா நடந்து சொல்லுவாங்க, பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு பள்ளியில 500 பேர் மொத்தமா 5 பேரை சொல்லட்டும், அதை சுத்தி இருக்கிற எவனுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கு மேலுண்டான பிரச்சனை வராது, எதிர்க்க மாட்டான், துணிய மாட்டான், துணிவு வராது. எல்லாவற்றிலும் இந்த பள்ளியாசலுக்கு 10 பேர் தான் வந்துட்டு போறாங்க அப்படின்னா, நாளைக்கே அந்த பள்ளிவாசல் குறித்து கேஸ் கொடுப்பான், இங்க தேவையில்லாம பள்ளியாசல் உருவாக்கி இருக்காங்க. அதே இடத்துல பள்ளிவாசல் நிறைஞ்சி வெளியில சொல்லுற மாதிரி 500 பேர் சொல்லுதால் கேஸ் கொடுக்க பயப்படுவான். இதான யதார்த்தம், இதான உண்மை. இந்த உண்மையை சல்லல்லாஹு நமக்கு சொல்லி தந்தாங்களே, சஹாபிகள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே, நீங்க சேர்ந்து வாழ்ந்த ஒரு கண்ணு தெரியாத சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கண்ணு தெரியல, என் வீட்டில இருந்து பள்ளியாசல் வரைக்கும் என்ன கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல, நான் என் பள்ளி வீட்டிலேயே தொழுதுக்கலாமா? ஹதீஸ் இருக்கு, நேரத்தின் சுருக்கம் கருதி விடுறேன், நீங்க நான் போய் சொல்றேன் நினைச்சா வந்து கேளுங்க, ஹதீஸ் ஆதாரத்தோட தர. ஏன்னா அப்படியே பழகிட்டோம் நாம, எல்லாத்தையும் சந்தேகம் கொண்டு பார்த்து பார்த்து கேக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க முதல்ல, சரி தொழுதுக்கு அப்படின்ட்டாங்க. பிறகு அவரை கூப்பிடுறாங்க, இங்க வா, யார் கேட்டது? இங்க வா, உன் வீட்டுக்கு பாங்கு சத்தம் கேட்குதா? அவர் சொன்னார், ஆமா யார சொல்லதா கேக்குது அப்படின்னா, இங்க வந்து சொல்லணும்னாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கண்ணு தெரியாத சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பாங்கு சப்தம் கேட்டால் இன்னொரு இடத்துல சொல்லக்கூடாது, இதுல இருந்து சத்தமே எடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்திலையும் இன்னொரு இடத்துல பாங்கு சொல்லும் போது இன்னொரு பாங்கு சத்தம், இன்னொரு பாங்கு சத்தம், அஞ்சு பாங்கு சத்தம் மொத்தமா கேட்டு ஒரு பாங்கு விளங்காம போதும் இல்ல, அது தப்பு இல்லையா? ஒரு இடத்தில் ஒரு பள்ளிவாசலுடைய பாங்கு சத்தம் கேட்கிற போது எவ்வளவு தூரம் அந்த பாங்கு சத்தம் கேட்குமோ அந்த தூரம் வரை இன்னொரு பாங்கு சொல்லப்படக்கூடாது. அந்த சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர்கள் எங்கு பாங்கு சத்தம் கேட்டதோ அந்த பள்ளிக்கு போய் தான் சொல்லணும், அவர்கள் இன்னொரு பள்ளியை உருவாக்க கூடாது. அப்படி செஞ்சு பாருங்க, சுத்தி 10 பாங்கு கேட்கும், ஒரு பாங்குக்கும் பதில் சொல்ல முடியல. சுன்னத் இல்லையா பாங்கு பதில் சொல்றது? எந்த பாங்குக்கு பதில் சொல்றது? இங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவர் ஐயாலு சலாங்கிறார், இங்க பார்த்தா ஐயாலு சலாங்கிறார். அஞ்சு பாங்கு சத்தம் மொத்தமா சேர்ந்துக்குது, ஒரு பாங்கு சத்தம் விளங்க மாட்டேங்குது. இருக்கிறவன்லாம் பிரச்சனை கொடுக்கறான், புகார் கொடுக்கறான், பாங்கு சத்தம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு. யாரால வந்துச்சு? கொடுத்தவன் மேல தப்பா? கொடுக்க வச்ச நம்ம மேல தப்பு. நாம செஞ்ச பிரச்சனைகள், நாம உருவாக்கினவைகள், ஆங்காங்கு பிரேயர் ஹால்களை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக நல்லா இருந்த ஒண்ணுமொத்தமாக இருந்த சமூகத்தை கூறு போட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல்கள் பெயரில் ஜமாத்துங்கிறது வெறுமனே தொழுதுக்கு போறதுக்கு இல்லங்க, நாலு பேருடைய அறிமுகம் கிடைக்கும். என் பள்ளியாசலுக்கு 10 பேர் தொழு வர்றாங்களா, அந்த பள்ளிவாசலுடைய 10 பேருடைய முகம் எனக்கு தெரியும், என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். இந்த 10 பேர் 100 பேர் ஆகிற போது அந்த 100 பேருக்குள் ஒரு ஒற்றுமை கிடைக்கும். இன்னைக்கு அது இல்லாம குறைஞ்சு போச்சு. 5 பேர் 5-5 பேரா தனித்தனியா தொழுதுக்கிறோம், 50 பேர் இருக்கிற ஒரு மஹல்லாவில கூட 5 ஜமாத் நடக்குது. இதுவெல்லாம் தான் இன்று நாம் இழந்திருப்பதற்கு காரணம். நாம அதை பண்ணிட்டோம், இவ இதை பண்ணிட்டு, நாம என்ன பண்ணோம், நாம என்ன செய்யணும், நாம என்ன மாறணும், நம்ம எப்படி மாற்றிக்கொண்டால் இதிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும் என்று தயவு செய்து யோசியுங்கள். ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கொள்கிற விஷயம் தயவு செய்து பருவான கடமைகள் சல்லல்லாஹு அதனாலதான் இந்த அளவுக்கு நமக்கு உத்துவத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க சுன்னத்தை கூட வீட்டுல போய் சொல்லுவோம், போங்க, நீங்க இங்கதான் சுன்னத் தொழுதுட்டு வேறவே வேணாம், முழு சுன்னத்தை வீட்டிலே தொழுதுக்குங்க. சரணுக்கு பள்ளியாசலுக்கு வாங்க, பள்ளியாசலும் சொல்லுவோங்க, திரும்ப பின்சுன்ன தொழுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா, போயிடுங்க, சிறப்பா போயிட்டு வாங்க, வீட்டுல போய் தொழுவுங்க அல்லது பள்ளியாசல போய் தொழுவுங்க.
ஏதாவது ஒரு நேரத்தில் தஸ்பீஹ் பிடிச்சிட்டு அஸ்ரல்ல இருந்து மகரிப் வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்கிறது, மீதி நாலு வேளத்துல ஆளை பள்ளிவாசல்லே பார்க்க முடியல என்று இருக்காதீங்க. எல்லா நேரமும் எல்லா காலமும் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய பள்ளிவாசலில் நீங்கள் எல்லோரும் ஐந்து வேளை தொழுகைகளில் கூடுங்கள். நீங்கள் கூடுகிற கூட்டத்தை பார்த்து எதிரிகள் ஆட்டம் காண வேண்டுமே தவிர, நீங்கள் கூடியிருந்த கூட்டம் அஞ்சு அஞ்சாக பத்து பத்தாக பிரிந்து போகாதீர்கள். உங்களுடைய உங்களை பற்றிய பயம் எதிரிகளுக்கு இல்லாமல் போகும் என்று எச்சரிக்கிற தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் படிப்பினை பெறுபவன் அறிவாளி, படிப்பினை பெறாதவன் முட்டாள். அறிவாளியாக வாழ வேண்டுமா முட்டாளாக வாழ வேண்டுமா என்பதை வாமில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருவரும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு செஞ்சுக்கு, நான் இனி முட்டாளா வாழ போறனா, நான் இனி அறிவாளியாக வாழ போறனா. அறிவாளியாக வாழணும் என்று முடிவு செய்தால் ஒரு பள்ளியில் எல்லோரும் ஒருங்கிணையுங்கள். எல்லோரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் சொல்வதற்குண்டான ஏற்பாட்டை செஞ்சுங்கள். பள்ளிகள் பற்றாமல் போகட்டும், இடங்கள் வெளியில் தேவைப்படட்டும், அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குங்கள். தயவு செய்து இன்னொரு இடத்தில் இன்னொரு பிரேயர் ஹாலை புதுசாக முளைத்து விடாதீர்கள், முளைவிக்க அனுமதி கொடுக்காதீர்கள். அதற்கு காரணமாக நீங்கள் இருந்தும் விடாதீர்கள். அல்லாஹ் ஜல்லாஹு வ தஆலா நம்முடைய ஒற்றுமையை பலப்படுத்துவானாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.